பேபி வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே ஒரு பிரீச் பொசிஷனில் தான் வந்து பேபி இருந்தாங்க. எல்லாமே வந்து நார்மலானு கேட்டாங்க. சி செக்ஷனாலும் ஓகே, நார்மலாலும் ஓகே. ஹாய் எல்லாருக்கும், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ் என்னோடய சிரிப்பிலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து போன வீடியோவில் வந்து என்னோடய பேபி வந்து என்ன பொசிஷனில் இருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன்ல, எஸ் வந்து பிரீச் பொசிஷனில் வந்து பேபி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் திரும்ப ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அப்போவுமே வந்து பிரீச் பொசிஷனில் தான் இருந்தாங்க பேபி. ஸோ வந்து அதாவது என்னென்னா, நான் வந்து அவ்வளோ தொடர்ந்து ஒரு வாரம் கஷ்டப்பட்டுமே வந்து பேபி வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே ஒரு பிரீச் பொசிஷனில் தான் வந்து பேபி இருந்தாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க ஓகே, இன்னும் வந்து 2 weeks தான் டைம் இருக்குது, அந்த 2 weeks்க்குள்ளே வந்து உன்னோட பேபி வந்து கீழே வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சி செக்ஷன் தான் வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மைண்ட் வந்து ஃபுல் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோ, அதாவது ப்ரெக்னென்சி டெலிவரி அப்படின்னாலே ஒரு கண்டிப்பாக ஒரு மிராக்கல் தான். ஸோ லாஸ்ட் மினிட்ல கூட உனக்கு வந்து செஃபாலிக்கில் வரலாம், அப்படிலாம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி பிரீச்லேயே கூட பேபி இருக்கலாம். ஸோ நீ வந்து மைண்ட் வந்து செம்ம ஒரு ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோ. சி செக்ஷனாலும் ஓகே, நார்மலாலும் ஓகே. அது வந்து நீ வந்து கரெக்டாக மைண்ட் வந்து நல்லா ஒரு ப்ரிப்பேரோட வச்சுட்டே வந்து நீ இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன், இது தான் அப்படின்னு சொல்லி நான் பண்ணிட்டேன். நானுமே ஓகே, எல்லாமே நல்லதுக்கேன்னு சொல்லிட்டு அந்த விசிட்லாம் போய் பார்த்தேன். ஓகே, பேபி மூமெண்ட்ஸு, பேபியோட சர்க்குலேஷன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஆனால் என்ன, பாப்பா வந்து இனிமேல் வந்து பிரீச்சில் தான் இருக்காங்க, செஃபாலிக் இன்னும் வரலை. ஸோ நல்லா வந்து நீங்கள் நடங்க, தண்ணி குடிங்க, நிறைய எல்லாமே நிறையலாம் பண்ணுங்கள். ஸோ அதாவது நீங்கள் நார்மல் டேயில் பண்ணிகிட்ருக்கிற மாதிரியே வந்து பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து சிக்கலாயிட்டு அந்த பேபி அப்படியே அங்கேயே இருந்துற போது, ஸோ நீங்கள் வந்து எதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரியே வந்து வாக்கிங்லாம் போங்க, வாங்க, உட்காந்து எழுந்துங்க, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க, அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் வாட்டி அட்வைஸ் எனக்கு அவ்வளோவா கொடுக்கல. ஸோ செகண்ட் டைம் போனதால் வந்து அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், அமைதியாக கேட்டுட்டேன். கேட்டுப்பட்டு மனசில் வந்து ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டம் இருந்தது, என்னடா வந்து பேபி வந்து இன்னுமே வந்து பிரீச்லேயே தான் இருக்காங்களே, செஃபாலிக்கே வரலேன்னு சொல்லிட்டு மனசில் வந்து கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. இருந்தாலும் ஓகே ஃபைன், வெளியே வந்துட்டேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல் வெளியில் வந்துட்டேன். இவர் கேட்டார் என்ன பேபி எந்த பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படி கேட்டாங்க. ஏன்னா உள்ளே வந்து கேர்ள்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க, பாய்ஸை வந்து வெளியே தான் இருக்கணும். ஸோ வந்து அட்டெண்டர் வந்து வெளியே தான் இருக்கணும். ஸோ பேஷண்ட் மட்டும் தான் என்ன பண்ணோம், உள்ளே போயிட்டு வரணும். அதனால் வந்து இவங்க உள்ளே சேர்க்க மாட்டாங்கல்ல. ஸோ ஸ்கேன் சென்டர்லேயே வந்து ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, 5 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 2-3 நிமிஷம் தான் வந்து ஹஸ்பண்டை கூப்பிட்டு உள்ளே காட்டுவாங்க, பேபியை வந்து காட்டுவாங்க. ஸோ ஜிஹெச்சில் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இவங்க நினச்சிட்ருக்காங்க ஓகே பேபி வந்து பிரீச்லேருந்து செஃபாலிக் வந்துட்டுருப்பாங்கன்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா. நான் வந்ததுக்கப்புறம் என்னென்ன ஓகேவா, ஹாப்பியா, எல்லாமே வந்து நார்மலான்னு கேட்டாங்க. எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஆனால் வந்து இன்னும் வந்து 2 weeks நமக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ 2 weeksில் வந்து எதனா வந்து சேஞ்ச் ஓவர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நான் பண்ணேன். நானும் மனசை தேர்த்திட்டு அவங்களையும் மனசை தேர்த்திட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஓகே, ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகவே தான் இருந்தது, என்னடா இது இப்படி இருக்கே, இப்படி இருக்கே, ஏதாவது வந்து நம்மளுக்கு எதாவது ஒரு மிராக்கல் நடக்காதா, அந்த மாதிரிலாம் நினச்சிட்டேன். ப்ரேயர் வந்து ப்ரேயர் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணோமே, ஓகேங்களா. ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய ஃபேவரட் காட் வந்து அந்தோனியார். ஸோ அவங்ககிட்ட ஐயோ அந்தோனியார் ப்ளீஸ் பேபி வந்து கரெக்டான பொசிஷன்லாம் வந்துடும்னு சொல்லிட்டு காட் கிட்ட தான் வந்து என்னோடய ப்ரேயர்ஸை வச்சேன். ஸோ வச்சு முடிச்சதுக்கப்புறம் என்னாச்சு, அதே மாதிரி தான் ஒரு வாக்கிங் எப்பயும் போல் வாக்கிங் தான் போனேன். டெய்லி நல்ல வந்து இப்போ சொல்கிறது, சும்மா ஏனோ தானோன்னு ப்ரேயர் பண்ணாமல் டெய்லியை வந்து கரெக்டாக ப்ரேயர் பண்ணேன். இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி கரெக்டாக ப்ரேயர்லாம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் அதே மாதிரி வந்து கரெக்டாக 1 hour வாக்கிங் பண்ணல. ஸோ 30 minutes 40 minutes கிட்ட வாக்கிங் பண்ண, அதுக்கப்புறம் என்னால் நடக்க முடியல, ஓவர் வெயிட்டாக இருந்தது. ஓகே, பெல்லி வந்து ஓவர் வெயிட்டாக இருந்தது. ஸோ நடக்க முடில, ஒரு 40 minutes கிட்ட அப்புறம் வாக்கிங் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி வந்து ஸ்ட்ரெச்சஸ்லாம் எதுவும் நான் பண்ணல, ஸ்ட்ரெச்சஸ்லாம் எதுவும் பண்ணிக்கல. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து டாக்டர்கிட்ட வந்து ஒன்று பர்சனலாக கேட்டேன், நம்ம எதனா வந்து ட்ரை பண்ணால் பேபி வந்து எதனா சேஞ்ச் கொடுக்குமா அப்படின்னு கேட்டேன். அது டாக்டர் ஒன்றே ஒன்று சொன்னாங்க, நீ இப்போ வந்து இப்போ ஒரு மணி நேரம் வந்து நீ வாக்கிங் போயிட்டு வர, நீ வந்து நினச்சிட்ருப்ப பேபி வந்து பொசிஷன் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வாக்கிங் போயிட்டுருப்பேன். ஆனால் உன் பேபி வந்து திரும்பலைன்னா அதுக்கு யார் பொறுப்பு, நீ பொறுப்பா இல்லை உன் பேபி பொறுப்பா அப்படின்னு கேட்டாங்க. பேபி வந்து
உன் மேலே தப்பா பேபி மேலே தப்பான்னு கேட்டாங்க. பேபி மேலே தான் தப்பு அப்படின்னு சொன்னேன். ஆமாம் தப்புன்னு இல்லை, அது வந்து அது வந்து அதோடைய பொசிஷன் வந்து சொல்கிறது இதுதான் சொன்னாங்க. அதாவது அவங்க தீர்மானித்தா தான் வந்து அதெல்லாம் நடக்கும், நம்ம எதுவும் பண்ணி நடக்கலாம் வந்து அவ்வளோவா வந்து அந்த மாதிரி மிராக்கள் நடக்காது அப்படிலாம் சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வாரம் போச்சு. போய்ட்டதுக்கப்புறம் ஓகே பிரீச்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு, வீட்டுக்கெலாம் வந்துட்டு முடிச்சு ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டியூஸ்டே போனேன். நெக்ஸ்ட் டியூஸ்டே போடும்போது எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஓகே நம்பிக்கை இருந்தது, பேபி வந்து திரும்பி தான் இருப்பாங்க, திரும்பிட்டு இருப்பாங்க, இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து செஃபாலிக் தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி வந்து செஃபாலிக் தான் பேபி பொசிஷன் வந்து மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் எப்படி டாக்டர் கேட்டாங்க, எப்படி மாறிச்சு பேபி, எப்படி எப்படி கீழே வந்தாங்க, எப்படி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. நானும் இல்லை, நல்லா ப்ரேயர் பண்ணேன், நல்லா வாக்கிங் போனேன், அப்புறம் வந்து பேபிக்கிட்ட வந்து பேசினேன், நீ ப்ளீஸ் பாப்பா திரும்பிட்டு பாப்பாலாம் பேபிக்கிட்டலாம் பேசினேன். ஸோ பேபி வந்து அழகாக திரும்பிட்டாங்க போல அப்படின்னு சொன்னேன். டாக்டர் சிரிச்சாங்க, சிரிச்சு முடிச்சுட்டு ஓகே சூப்பர் நைஸ் இதே வந்து கண்டினியூ பண்ணுங்க, நீங்கள் வந்து இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள், வேறு எதுவுமே ஓவராக ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க, ரிஸ்க் எடுத்தால் டக்குன்னு மேலே கூட போயிடும் பேபி. ஸோ ஓவராக வந்து எதுவும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்து எதுவும் பண்ணாதீங்க, டிப்ரெஷன்லாம் ஆகாதீங்க, கரெக்டாக இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். பேபி வந்து இனிமே வந்து தலை கீழே வந்துடுச்சு, ஸோ இனிமேல் மேலே வந்து போக சான்சஸ் வந்து குறைவு தான். ஸோ பயப்படாதீங்க, நீங்கள் நார்மலாக வந்து எப்பயும் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே பேபி வந்து கரெக்டாக செஃபாலிக்கில் தான் இருக்காங்க. ஸோ ப்ரீச் வந்து அவள் தான் அந்த 33 weeks 34 weeks இந்த ரெண்டு வீக்கில் மட்டும்தான் ப்ரீச் போஷன் வந்தாங்க. ஆனால் ப்ரீச் போஷன் வந்தாங்களே அப்போ எனக்கு என்ன வந்து சிம்டம்ஸ் இருந்து பார்த்திங்கன்னா செம்ம பெயினாக இருக்கும், அந்த மேல் வயிறு சொல்லுவாங்களே செம்ம பெயினாக இருக்கும், அந்த மேல் வயிறில் வந்து ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும், அவ்வளோ பெயினாக இருக்கும். அதே வந்து கீழே லோவரில் வந்து எதுவுமே இருக்காது, மேலே தான் ஃபுல்லாக வந்து அந்த பஞ்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும், எதோ வந்து அப்படியே முட்டுற மாதிரி இருக்கும், எதோ முடியும் நம்மளுக்கு நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் வந்து லோவரில் வந்து எதுவுமே இருக்காது, லோவரில் வந்து ஒரு நார்மலாக எப்பயும் போல் இருக்கிற மாதிரி தான் வந்து லோவரில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோடய சிம்டம்ஸாக இருந்தது. அவள் தான் இப்போ வந்து எனக்கு 37 weeks ஆகுது. ஸோ 37 weeks அதாவது கிட்டத்தட்ட வந்து 9th month வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் டேஸில் வந்து பேபியும் வந்து நம்மளுக்கு கையில் வந்துடுவாங்க. தேங்க் காட் வந்து செஃபாலிக்லேயே வந்து இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஸோ ப்ரீச் இன்னும் போகல. ஸோ எஸ் எவ்ரி திங் இஸ் நார்மல். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீச் அப்படி இருந்தது அப்படின்னா வந்து உடனே வந்து சொல்லுவேன், செம்மையாக சூப்பராக ப்ரேயர் பண்ணுங்கள், காட் கிட்ட ப்ரேயர்லாம் வந்து காட் கிட்ட கொடுத்துருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே வந்து கரெக்டாக வந்துடுங்க, வாக்கிங்லாம் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அது மாதிரிலாம் வந்து ஒரு ரெண்டு பண்ணுங்கள். ஸோ எக்ஸசைஸ் வந்து ரொம்ப காமன் இல்லை, பட் வந்து நீங்கள் வாக்கிங் போனாலே வந்து அதுவே போதும். அதாவது நம்மளுடைய பெல்விக்ஸு சர்விக்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் அவ்வளோதான், இதுதான் வந்து என்னுடைய ப்ரீச் ப்ளஸ் செஃபாலிக் பொசிஷன் வந்து ஸ்டோரி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க. பை பை.